ஒரு 1000 முதலீட்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 140 வகையான பொருட்கள் வந்து நம்ம தயாரிச்சிக்கலாம். பெனாயில் ஆகட்டும், ஆசிட் ஆகட்டும், கல்புரம், அதே மாதிரி ஊதுபத்தி, கம்ஃபர்ட், இது மாதிரி நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே கிடைக்குது, அதே மாதிரி இந்த பொருட்கள்லாம் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபீனா பவுடருக்கான ஃபஸ்ட்டு வந்து டாலமேட் நம்ம வந்து 4.5 கிலோ எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து இப்போ வந்து வாஷிங் சோடாவை 100 கிராம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இது மாதிரி நல்லா ஆட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமாக போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா ஃபோமிங் வரும். வெல்கம் டு வியாபார உலகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் பட்டனை. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முதலீட்டில், ஒரு 1000 ரூபா முதலீட்டில் நம்ம தொழில் தொடங்கலாம்னா கண்டிப்பாக முடியுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம இது மாதிரி நிறையா பதிவு போட்டிருக்கிறோம். அதனோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு 1000 ரூபா முதலீட்டில் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபெனாயிலு, சோப்பு பவுட்ரு, இது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்க பண்ணலாங்க. பார்த்தீங்கன்னா வந்து கம்ஃபோர்ட்டு மாதிரியான டிஷ்வாஷ் தயாரிக்கிறது, ஆசிடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு 1000 ரூபா முதலீட்டில் நம்ம வீட்டில் இருந்தே பண்ணி அக்கம் பக்கங்கிற வீட்டில் கொடுத்தாங்களோ அல்லது வந்து ஒரு 10-20 கடைங்களுக்கு கொடுத்தாவோ வந்து தாராளமாக நம்ம ஒரு சின்ன முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக நம்ம பதிவு போட்டிருக்கிறோம். இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே கிடைக்குன்னு நிறையா பேர் கேட்டிங்க, அதுக்கு அவங்களுக்கான இந்த பதிவு தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சேலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க இவங்க ஷாப்பு. இவங்க ஷாப்போட நேமு பார்த்தீங்கன்னா சபீனா கெமிக்கல் ஏஜென்சி தான். இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லா கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா 140 நம்ம பொருட்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் இவங்ககிட்ட கிடைக்குதுங்க. இவங்களை பற்றி ஆல்ரெடி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம். வேணும்னா இன்னும் டீட்டெயில் வேணும்னா வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கு கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 140 பொருள் தயாரிக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட கிடைக்குதுங்க. கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபெனாயிலு, சோப் ஆயிலு, கற்பூரம், ப்ளீச்சிங் பவுடரு, ஆசிடு, லைசால், ஊதுபத்தி, கம்ஃபர்ட்டு, பிளாக் பெனாயிலு, காஸ்டிக் சோடா, வாஷிங் சோடா, இது மாதிரி நிறையா கெமிக்கல் ரா மெட்டீரியல்ஸு இவங்ககிட்ட கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவும் இவங்க செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இவங்ககிட்டருந்து நீங்கள் வாங்கியும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் வந்து 120 ரூபா 150 ரூபாய்க்கு கூட நீங்கள் விற்கலாம். அது உங்கள் டேலண்ட்டை பொறுத்து. கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு, அதே மாதிரி கடைங்களுக்கு, ஆஃபீஸுங்களுக்கு இது மாதிரி நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டான தொழிலாக நம்ம அமைச்சிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா முதலீட்டில் வந்து என்னென்ன தயாரிக்க முடியும்னு தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கிறோம். அதேமாரி ரா மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது ஃபுல் விவரமாகவும் நம்ம எல்லாமே போட்டுட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி சபீனா கெமிக்கல் பாத்திரம் கழுவுற பவுடர் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதேமாரி அந்த ரா மெட்டீரியல்ஸு இவங்ககிட்ட கிடைக்கிது, என்னென்ன போடணும் அப்படிங்கிறதும் ஃபுல்லாக இவங்க கடைசியாக டெமோ பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். புதுசாக வரீங்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து வியாபார நோக்கில் நம்ம போடுறதுனால வந்து ஒரு சின்ன முதலீட்டில் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இவங்ககிட்டருந்து நீங்கள் வாங்கி அல்லது ஐடியாவோ நீங்கள் கேட்டுக்கலாம். இவங்ககிட்ட நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஐடியா கேட்டுக்கலாம். ரா மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா செட்டு செட்டாக இவங்க வச்சுருக்கிறாங்க. 5 கிலோனாலும் சரி, 10 கிலோனாலும் சரி, 50 கிலோனாலும் சரி, நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வாங்கி இவங்ககிட்டருந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அல்லது ரெடிமேடாக வேணும்னாலும் இவங்ககிட்டருந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
இவங்களோட கார்டு நம்பரு அட்ரஸ்ஸு எல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவைனா தாராளமாக வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பதிவில் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷினு இவங்கள்ட்ட கிடைக்கிது, அதை பற்றியும் நம்ம லாஸ்ட் எண்டில் சொல்லியிருக்கிறோம். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம வியாபார உலக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி நம்ம சபீனா பவுடர் மேக் பண்ணுறாங்கன்னு டெமோ பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளார போகலாம். என்ன பாத்திரங்கள் உற பவுட்ரு, டிஷ்வாஷ் பவுட்ரு சொல்லுமா? இது பாத்திரங்கள் உற பவுட்ரு. இந்த பவுட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டாலமேட்னு சொல்லுவாங்க இந்த பவுட்ரை, சரிங்களா? இது வந்து கொஞ்சம் மரமரன்னு இருக்கும். இது நம்ம டிஷ்வாஷ் பவுட்ராக யூஸ் பண்ணலாம், சபீனா பவுட்ருன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான பவுட்ரு. இது தயார் பண்ணுறதுக்கான செலவு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு 50 ரூபா தான் செலவாகும். எத்தனை கிலோ தயார் பண்ணுறதுக்குன்னா 5 கிலோ தயார் பண்ணுறதுக்கு 50 ரூபா தான் செலவு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டாலமேட்டு 4.5 கிலோ, அது கலக்கிறதுக்கான ஆயில் 300 ml, சிட்ரிக் ஆசிட் 10 கிராம், சோடாஸ் 100 கிராம், சரிங்களா? இது வந்து 4 பொருள். இந்த 4 பொருளும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்க சபீனா பவுட்ரு ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சபீனா பவுட்ரா நம்மளுக்கு வந்துடும். இது மாதிரியான செட்டும் நம்மக்கிட்டால் இருக்குது. 5 கிலோ வாங்கினீங்க அப்படின்னா 45 ரூபா 50 ரூபா கொடுத்துட்ருக்கோம் நம்ம, அவ்வளோதான் ஒரு 5 கிலோ தயார் பண்ணுறதுக்கு. அந்த இப்போ வந்து இதை வந்து நம்ம கலந்து எப்படி இருக்குங்கிறத காட்டலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சபீனா பவுட்ருக்கான ஃபஸ்ட்டு வந்து டாலமேட் நம்ம வந்து 4.5 கிலோ எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து இப்போ வந்து வாஷிங் சோடாவை 100 கிராம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இது மாதிரி நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஆட் பண்ணி நம்ம கலக்கணும் நல்லா. இது மாதிரி நமக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா சிட்ரிக் ஆசிட், இந்த சிட்ரிக் ஆசிட் 5 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் நம்ம போடணும். இந்த சிட்ரிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விடாப்பிடியான எண்ணெய் பிசுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் எடுத்துரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முறமுறப்புத்தன்மை இருக்கிறதுனால அந்த டாலமேட்டில் அந்த டாலமேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுக்கை நல்லா தேய்ச்சி எடுக்கிறதுக்கான உதவும் அந்த டாலமேட்டு. வாஷிங் சோடா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளவளப்புத்தன்மையை கொடுக்கும். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த சபீனா பவுடரில், பாத்திரங்கள் ஒரு பவுடரில் நம்ம யூஸ் பண்ணுறது. நம்ம இப்போ இந்த சிட்ரிக்கை வந்து 20 கிராம் நம்ம இதில் போட்டோம் 5 கிலோவுக்கு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இதெல்லாம் கையிலே பண்ணலாம், ஒன்றும் நம்ம கையிலே பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை, ஈஸியாக ரெடி பண்ணுறது தான். இது என்னென்னா கையில் இப்போ ஒரு சில பேர் பயந்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கையில் கவர் மாதிரி ஏதாவது மாட்டிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. கலக்கும்போது கொஞ்சம் சிரமம், மூக்கில் அடிக்கும், மூக்கில் ஏறுற மாதிரி இருக்கும். மாஸ்க் ஏதாவது போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கலந்தால் இதாகுமா அப்படி ஆயிருமா கையில் புண்ணாயிருமா அப்படிலாம் எதுவும் ஆகாது, தாராளமாக கலக்கலாம். இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில்லறி போடும்பாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இது ஏஓஎஸ் லிக்யூடு. இந்த ஏஓஎஸ் லிக்யூடை நம்ம 5 லிட்டருக்கு 300 ml போட்டோம்னா போதும். ஆனால் ப்யூராக இருக்குதான்னு கேட்டு வாங்கணும். நீங்கள் சோப்பாயில் கலந்து வச்சுருப்பாங்க, சோப்பாயில் கலந்து வச்சுருப்பாங்க, ப்யூராக இருக்குதான்னு நம்ம கேட்டு வாங்கணும். ப்யூராக இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு நுர வரும், அழுக்கு போவோம். இந்த மாதிரி இதில் இருக்குது ஏஓஎஸ் அப்படின்னா ஏஓஎஸ் லிக்யூடு எல்லாத்துலேயும் ஏஓஎஸ்னால் சோப்பாயில் அதே கலர்லேயே இருக்கும், சோப்பாயில் கலர்லேயே. இப்போ நம்ம ஒரு மொதல் ஒரு வீடியோவில் போட்டோம், அந்த வீடியோவில் சோப்பாயில் ரெடி பண்ணுறோம் பாருங்கள், அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நுர வராது அந்தளவுக்கு. நான் வாங்கி போட்டால் நுர வரலன்னு சொல்லுவீங்க, ஆனால் ஏஓஎஸ் வாங்கி போடணும்.
ஏஓஎஸ் கரெக்டான ஏஓஎஸ் லிக்யூடு போட்டிங்கன்னா மட்டும்தான் நுர வரும். இப்போ இந்த எம்டி பாட்டிலில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்டி பாட்டிலில் நம்ம அப்படியே போட தேவையில்லை, இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பானே தண்ணி கொஞ்சம் சும்மா ஜக்கில் சும்மா கொஞ்சமாக போய் இப்போ இந்த இந்த பாட்டிலே நீங்கள் நல்லா இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் அப்படியே போடாமல் இதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பாட்டிலில் இருக்கிறத சும்மா கொஞ்சமாக தண்ணி போடணும், நிறையா போடக்கூடாது. நிறைய போட்டிங்கன்னா களிமாரி ஆயிரும். சும்மா கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். இதை வந்து என்னென்னா, இந்த மாதிரி நம்ம புட்டு மாவு பிணையிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நல்லா பிணை நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னா சோப் பவுட்ரு உங்களுக்கு ரெடி ஆயிரும். இதில் இது சபீனா பவுட்ரு ரெடி ஆயிரும். சபீனா பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, சும்மா கொஞ்சமாக பாருங்கள் இதை எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஜக்கு கொடுங்க. இந்த பக்கத்தில் இந்த தண்ணி நம்ம இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கொஞ்சமாக போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா ஃபோமிங் வரும். இது மாதிரி தான் இருக்கும். நுர வருது பாருங்க, இந்த அளவுக்கு தான் நுர வரும். இதுக்கு மேலே நுர இதில் வராது. இதுவே போதுமான ரிசல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா தேய்க்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், நல்ல வளவளப்பு தன்மை இருக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்டெயின் அழுக்கு எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் உங்களுக்கு போயிடும். பாருங்க நம்ம இது கழுவுறது வெறும் தண்ணியில் தான் நம்ம கை கழுவிட்டு இருக்கோம். சும்மா தண்ணியில் கை கழுவுனதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோம் நிறையா இருக்குது. இது மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரிஜினலான ஏஓஎஸ் லிக்யூடு நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஃபோமிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். குவாலிட்டியான பாத்திரங்கள் உற பவுட்ரு, டிஷ்வாஷ் பவுட்ரு, அவ்வளோதான். இது ரெடி. இதெல்லாமே ஈஸியான மெத்தேடு தான். இந்த மாதிரியான செட்டெல்லாம் இருக்குது. 50 கிலோவில் நாம் 5 கிலோவிலிருந்து 50 கிலோ வரைக்கும் செட்டு கொடுக்குறோம். 5 கிலோவிலிருந்து 50 கிலோ வரைக்கும் நீங்கள் செட்டு இதுக்கு வாங்கிக்கலாம். இதுக்கெலாம் இது கலர்லாம் போட தேவை, இது கலர் தேவையில்லை. வேணும்னு நினச்சிங்கன்னா பர்ஃப்யூம் வாங்கிக்கலாம். நீங்கள் பர்ஃப்யூம் போட்டு ரெடி பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக. யாருமே பர்ஃப்யூம் போட்டது கிடையாது எந்த கம்பெனிக்காரங்களும். நீங்கள் பர்ஃப்யூம் போட்டு பண்ணலாம். சரி, லெமன் பர்ஃப்யூம் போடலாம், போட்டு கொடுக்கலாம். இப்போ இந்த டிஷ்வாஷ் லிக்யூட்லாம், டிஷ்வாஷ் பவுட்ரு, டிஷ்வாஷ் சோப்புலாம் வந்து லெமன் ஸ்மெல் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஸ்மெல் இதில் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்லா சேல் ஆகும். நம்மளோட பிராண்ட் இருக்குது, நம்மளோட பிராண்டில் அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுட்ருக்கோம், ஸ்மெல் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். இது அவ்வளோதான், ரெடி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு சின்னதாக ஒரு 5 கிலோ 10 கிலோனா நம்ம கையிலேயே கூட கலக்கலாம். ஒரு பெரிய லெவலில் நம்ம கலக்கணும்னா வந்து இது மாதிரி மிஷின் தேவைங்க. இந்த மிஷினும் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட கிடைக்கிது. அது ரா மெட்டீரியல்ஸு எல்லாமே செட்டு செட்டாக எல்லாமே இவங்ககிட்ட கிடைக்கிது. 5 கிலோவாகட்டும், 10 கிலோவாகட்டும், 50 கிலோவாகட்டும், நீங்கள் எத்தனை கிலோவில் கேட்டாங்கனாலும் இவங்ககிட்ட ரா மெட்டீரியல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கிது. அதேமாரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும், எப்படி தயாரிக்கிறதுன்னு டவுட்டாக இருக்குது,
அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக உங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு 1000 முதலீட்டில் என்னென்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சேனலில் வரிசையாக எல்லாம் போட்டுட்டு இருக்கிறோம். நீங்கள் பார்க்க தவறாதீங்க. மறக்காமல் வந்து கீழே போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 வகையான பொருட்களை எப்படி தயாரிக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். சோப்பு பவுடர் ஆகட்டும், ஃபெனாயில் ஆகட்டும், கற்பூரம் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம தயாரிக்கிறது எப்படி, கம்ஃபர்ட் மாதிரியான ஜெல் தயாரிக்கிறது எப்படி, விம் ஜெல் தயாரிக்கிறது எப்படி, எல்லாமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸு எங்கே கிடைக்குது அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி தொழில் சந்த பதிவு தான் நம்ம எல்லாமே போட்டுட்டு வரோம். மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய பதிவும் பார்த்தீங்கன்னா வந்து சாம்பிராணி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்த பதிவு நம்மளது எல்லாமே இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து லைசால் மாதிரி ஜெல் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பதிவும் நம்ம அடுத்த பதிவில் நம்ம போட போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 120 வகையான கெமிக்கல் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம சேனலில் நம்ம போட போகிறோம். அதனால் நம்ம சேனலில் புதுசாக வரவங்க, ஏற்கனவே பார்த்தவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும். வேறு ஏதாவது தொழில் பற்றி வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க, நம்ம சேனலில் வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.